எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க கூட சுத்தி சுத்தி இவனே ஒரு பொண்ணை மாறிடுறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் நம்ம ஹீரோ எடி. என்ன மாயமோ மந்திரமோன்னு தெரியல, எடிக்கு சின்ன வயசுல இருந்து பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சரி, வளர்ந்ததுக்கு அப்புறம் அது சரியாயிடுவான்னு பார்த்தா, வளர்ந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்க கூட சுத்துறதே ஒரு ப்ரொஃபஷனலா மாத்திடுறான். எடி இப்போ ஒரு பெரிய நாவலிஸ் ஒரு புக்கு கூட எழுதியிருக்கா. ஒரே ஒரு வாரத்துல பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சொல்லி புக் எழுதியிருக்கான். அந்த புக் வேற மாதிரி வைரல் ஆயிடுது. எடி எப்பவுமே அவனோட ஃப்ரெண்டு ஸ்டீவ் கூட தான் சுத்திட்டு இருப்பான். ஒரு நாள் ஸ்டீவ் இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்கு மச்சான், பார்ட்டியில பொண்ணுங்க மட்டும்தான் வராங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு எடி, சரி மச்சான், இதை விட நம்மளுக்கு வேற என்ன வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு போனான். பார்ட்டியோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பார்ட்டியை அடிச்சிடறான். அந்த பார்ட்டி எடியை பார்த்து, உனக்கு பொண்ணுங்கன்னா இவ்வளோ பிடிக்குமா, சரி நானும் ஒரு பொண்ணு தான், என்ன கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ கிஸ் பண்ணேன்னா பொண்ணுங்களோட உடம்பு மட்டும் நீ பாக்குறதில்ல, மனசும் பாக்குறேன்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எடி, நான் எதுக்கு உன்ன கிஸ் பண்றோம், நீ நம்பினா என்ன, நம்பாட்டி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கலையச்சிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு எடி பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடறான். மிட் நைட்ல யூரின் வருதுன்னு சொல்லி எழுந்து பாத்ரூம்க்கு போனான். எடியே ஒரு பொண்ணா மாறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, பார்ட்டியில இடிச்ச பாட்டி வந்து ஒரு சூனியக்காரின்னு. அந்த சூனியக்காரியோட சாபத்தால தான் எடி ஒரு பொண்ணா மாறிட்டான். எடி ரொம்ப பயந்து போயிடுறான், என்னடா பண்றது இப்போ அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவனோட ஃப்ரெண்டு ஸ்டீவுக்கு கால் பண்றான். அவனை நேர்ல மீட் பண்ணி நைட் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆனா ஸ்டீவ் அதை நம்பவே மாட்டேங்கிறான். அதுக்கு எடி என்ன பண்றான்னா, ஸ்டீவுக்கும் எடிக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயத்த சொல்றான். அதுக்கப்புறம் அவன் நம்புறான். ஸ்டீவும் எடியும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த சூனியக்காரியை எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. சரி, ஓல்டேஜ் ஹோம்லயாவது தேடலாம்னு சொல்லி ஓல்டேஜ் ஹோம்ல போய் தேடுறாங்க. ஆனா அந்த சூனியக்காரி எங்கேயும் கிடைக்கல. அப்பதான் ஸ்டீவுக்கு ஒரு ஐடியா தோணுது. மச்சான், இப்போ நீ ஒரு பொண்ணா மாறிட்ட, இதே வச்சு நம்ம காசை பாக்கலாம்னு சொல்றான். இதை கேட்ட ஸ்டீவ் வந்து கடுப்பாடி, என்னடா சொல்ல வர அப்படின்னு. அதுக்கு ஸ்டீவ் என்ன சொல்றனா, இல்லடா இப்போ நீ ஒரு பொண்ணா மாறிட்ட, பொண்ணுங்க பத்தி நீ ஈஸியா தெரிஞ்சுப்ப, ஒரு பொண்ணா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி நீ ரிசர்ச் பண்ணி புக் எழுது, அப்போ நம்மளுக்கு வேற மாதிரி பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு எடி, மச்சான் செம்ம ஐடியாடா அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஒரு சராசரி பொண்ணா வாழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது பொண்ணா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு. ஒரு நாள் ஈவினிங் பார்ல இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஒரு பொண்ணை வந்து ஃபிளட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து ஸ்டீவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நேரம் அவங்க கிட்ட போயிட்டு, ஒரு பொண்ணா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமாடா, பொண்ணுங்களோட உடம்பு மட்டும் பாக்காதீங்க மனசும் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி தத்துவம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறான். அந்த ஆளு கிட்ட ஃபுல்லா சண்டை போட்டுட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறா. அதுக்கு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அவன் மறுபடியும் ஒரு பையனா மாறிடுறான். அன்னில இருந்து ஸ்டீவ் எந்த ஒரு பொண்ணு கிட்டவும் ஃபிளட் பண்றது இல்ல, ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறான்.